வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு செப்டம்பர் 27 தமிழ் திரைப்பட நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களுடைய பிறந்த தினம். செய்யூர் கிருஷ்ணராவ் நாகேஸ்வரன் அப்படிங்கிறது இவருடைய இயற்பெயர். 1933 தாராபுரத்தில் உள்ள கொளிஞ்சுவாடி அப்படிங்கிற கிராமத்தில் கிருஷ்ணாராவ் ருக்மணி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர். தன்னுடைய பள்ளிப்படிப்பை தாராபுரத்திலும், கல்லூரி படிப்பை பார்த்திங்கன்னா கோவையில் உள்ள பிஎஸ்ஜி கல்லூரியிலும் படித்தார். படித்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா தன்னோட தந்தை ரயில்வே துறையில் வேலை செஞ்சதுனால அங்கே சில எழுத்து பணிகளையும் செஞ்சிட்டு இருந்திருக்காரு. படிக்கிற காலகட்டங்களில் பல்வேறு நாடகங்களையும் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. திரைப்படத்துறைக்கு வரணும் அப்படிங்கிறது இவருடைய கனவாகவும் இருந்திருக்கு. 1959 திரைப்படத்துறையில் வாய்ப்பு கிடைத்து சிறு சிறு வேடங்களை ஏற்று நடித்தவர். காதலிக்க நேரமில்லை படத்தில் பார்த்திங்கன்னா முழு நீள நகைச்சுவை கேரக்டரை எடுத்து நடிச்சிருப்பார். கே பாலச்சந்தர் அவர்கள் இயக்கிய சர்வர் சுந்தர படம் இவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை கொடுத்தது. கே பாலச்சந்தர் அவர்கள் நீர்க்குமிழிங்கிற படத்தில் கதாநாயகனாகவும் இவரை அறிமுகப்படுத்தினார். பின்னால் பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டர், குணச்சித்திர நடிகர்னு சொல்லிட்டு பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று மிகச்சிறந்த நடிப்பு திறமை வெளிப்படுத்தியிருப்பார். மகளிர் மட்டுங்கிற படத்தில் பார்த்திங்கன்னா பிணமாக நடிச்சிருப்பார். எந்த ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தாலும் மிகச்சிறந்த தன்னோட பங்களிப்பை கொடுக்கக்கூடியவர். மனோரமா நாகேஷ் இணை நல்ல வரவேற்பை பெற்றது, திரைப்படத்துறையில் நல்ல பேரும் எடுத்து கொடுத்தது. 1974 தமிழக அரசின் கலைமாமணி விருது, குணச்சித்திர நடிகருக்கான தேசிய விருது, மாநிலங்கள் விருது அப்படின்னு பல்வேறு விருதுகளையும் வாங்கியிருக்காரு. தன்னோட நகைச்சுவை திறனால் நம்ம மனசில் என்றும் நீங்காத இடம் பிடித்தவர் நாகேஷ் அவர்கள். நன்றி நண்பர்களே.